ஃப்ரெண்ட்ஸ், அடடா இன்னைக்கு வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸ். ஆமாங்க, டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ், சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடலாம். பாருங்கள், கூட பட்டை கிராம் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ப நம்ம வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன், ஸோ கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன், கூடவே முட்டைக்கோஸ் 1 கைப்பிடியளவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 கப் அரிசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு போட்டு ரொம்ப வதக்கிக்கலாம். ரொம்ப வேக வேண்டாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே ரொம்ப வேகக்கூடாது வெஜிடபிள்ஸ். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் போதுன்னா நமக்கு அது மட்டும் போதும். நான் இது கூட எக் அண்ட் சிக்கன் ஃப்ரைடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டை வந்து இந்த மாதிரி 2 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள். ஸோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நார்மலாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கான ரெசிபி. வெஜிடபிள்ஸ் மட்டும் போதுன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து எக் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி முட்டை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இது ஆட் பண்ண போகிறோம். இது கூட நான் ஃப்ரைட் பண்ண சிக்கன் இருக்குது, ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். ரொம்ப குக்காக வேண்டாம், இந்த மாதிரி வதங்கினா போதும். நம்ம வேக வச்செடுத்த பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அந்த ரைஸ் வெஜிடபிள்ஸ் ஈஸியாக வீட்டில் டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃப்ரைட் ரைஸ். 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம். ஸோ ஈஸியான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எல்லாருக்குமே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ப எனக்கு பிடிச்ச டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி சைனிங் ஆஃப் வித் ஃப்ரைட் ரைஸ்.